காட்டி அருள்வழியில் இந்நேரம் உபதேசித்தது அனைத்தும் உங்களுக்கு கருவாக உருவாகி இந்த நினைவினை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் அதை அடைக்காத்தல் வேண்டும். இந்த நினைவினை உங்களுக்குள் அடிக்கடி கொண்டு வர வேண்டும். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போதும் சரி, நீங்கள் தொழிலுக்கு செல்லும் போதும் சரி, ஈஸ்வரா அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் தொழில் சீராக இயங்க வேண்டும், என்னிடம் வேலை செய்வோர் அனைவரும் அச்சக்தி பெற வேண்டும், இங்கே உற்பத்தியாகும் பொருள் அனைத்தும் அது பயன்படுத்துவோரெல்லாம் நலம் பெற வேண்டும். இப்போ ஒரு காரியத்திற்கே செல்லுகின்றோம். இந்த நாம் நல்ல ஒழுக்கங்களுடன் நடந்துள்ளோம். ஆனால் அதே சமயத்தில் அவகரிக்கும் நோக்கத்துடன் பல தவறுகளை செய்து அவர்கள் நியாயப்படுத்துகின்றனர். செல்வத்தை வைத்து அவர்கள் நியாயப்படுத்தும் போது அந்த நியாயப்படுத்தும் போது நாம் இப்படி உண்மைக்கு புறம்பாக நடக்கின்றாரே என்று நாம் வேதனை நுகர்ந்து விட்டால் நம்முடைய ஞானத்தை இது சிந்திக்கும் செயலற்ற நிலையை கொண்டு இருள் சூழ்ந்த நிலை கொண்டு சென்று விடுகின்றது. இந்த நாம் சிந்திக்கும் நிலையை எடுத்து ஒரு விஷயத்தை உணவாக உட்கொண்டால் நம் குணங்கள் எப்படி உணர்வுகள் இருள் அடைகின்றதோ இதிலிருந்து வரக்கூடிய சொல்லை நாம் பிறரிடம் கேட்டால் அவருடைய உணர்வும் இருளடையும் நிலை வருகின்றது. நமக்காக வாதாடும், நமக்காக செயல்படும் அவருடைய உணர்வுகளும் இதை அதை செயலற்றதாக மாற்றிவிடுகின்றது. இதையெல்லாம் நம்மிலிருந்தே தோன்றும் நிலை. நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்மை எண்ணிதான் நமக்காக வாதாடுவரும் செயல்படுவரும் செய்வார்கள். அப்படி வாதாடப்படும் போது நாம் வேதனைப்பட்ட உணர்வுகளை அந்த வேதனை இயக்கமாக அங்கு இயக்கிவிடும். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் இந்த நிலை பெறுகின்றது. நாம் எதை பெற வேண்டும்? ஆக தவறு செய்வோர் வலுகள் அதிகமாகிவிட்டால் இப்படி நடக்கின்றே என்று வேதனை எடுத்தால் நமக்குள் இருக்கும் வலிமை இழக்கப்பட்டு இன்னொன்றுக்கு விஷம் பாய்ச்சி தான் உணவாக எடுத்துக்கொள்ளும் பாம்பினம் எப்படி விஷத்தை பாய்ச்சியிட்டு அதனை வலுவை இழக்க செய்து விழுங்குகின்றதோ இதை போல அவர்கள் விஷத்தை பாய்ச்சிய உணர்வுக்குள் நாம் அவர்களுக்கு இரையாற்றக்கூடாது, இரையாகிடக்கூடாது. ஆகவே அந்த தீமின் உணர்வை நமக்குள் நல்ல அணுக்களை இரையாக்காது காக்க அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் நான் பெற வேண்டும் என்ற இத்தகைய உணர்வுகளை நம் உடல் முழுதும் என் இரத்த நாளங்களிலும் என் உடல் முழுதும் பரவி என் இரத்த நாணங்களில் பரவி என் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் பெற வேண்டும் என்று சிறிது நேரமாவது இந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளும். பின் கூட்டுகளில் வேஜியமோ மற்ற நடந்தால் இதே எண்ணும் போதும் உங்களுடைய பார்வை அனைத்தும் அவர்பால் செலுத்துங்கள். அவர்கள் நீதிக்காக வாதாடும் நல்ல உணர்வுகள் அவங்களுக்குள் விளைய வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்துங்கள். ஆக உங்களுக்காக யார் வாதாடி செல்லுகின்றனரோ அவர்களுக்கு அந்த ஆற்றல் மிக்க சக்தி பெற வேண்டும். அவர்கள் பேச்சும் மூச்சும் ஆக உண்மை உணர்வை உணர்த்தும் சக்தி இவர்களே பெற வேண்டும். ஆக உண்மைகள் வெளிப்பட வேண்டும், உண்மையின் நிலைகள் அங்கு நிலைநாட்ட வேண்டும், இவர்களுக்கு அந்த மனபலம் வேண்டும் என்றும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியால் உண்மையின் உணர்வு உணர வேண்டும் என்று எண்ணினால் போரும். ஆக நாம் வக்கீல் அங்கிருந்தாலும் ஆக ஜட்ஜி அங்கிருந்தாலும் நாம் இங்கிருந்தே நமக்குள் நியாயம் இருக்கிறது என்றால் இந்த உணர்வினை பாய்ச்சினால் அங்கே இந்த நல்ல தீர்ப்புகள் வரும். ஆக நாம் எண்ணிய பின் பதட்டமும் பயமும் கொண்டு என்ன ஆகுமோ என்ற உணர்வினை எடுத்தால் ஆக நாம் என்ன ஆகுமோ என்ற வலு எதிரிக்கே வலு கொடுக்கின்றோம். அந்த வலு உருவாக்கிவிட்டால் எதிரிதான் வெல்ல முடியுமே தவிர நமக்குள் அந்த நிலை வராது. ஏனென்றால் வேதனைப்படுத்தும் விஷங்கள் அவர் உடலிலே கலந்தத்தில் அந்த விஷத்தை உணவாக உட்கொள்ளும் அந்த உணர்வை வரும். ஆனால் அதன் வழி நமக்குள் நல்ல உணர்வுகள் எதிர்பார்ப்பது கடினம். இதை போன்ற நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி பெற வேண்டும் என்று உடலுக்குள் சிறிது நேரம் சரித்திருக்கும் எந்த காரியங்களுக்கு சென்றாலும் இதை ஜெயம் பெற வேண்டும். நாம் பாரியன் வாடிக்கால் நலம் பெற வேண்டும், இந்த ஆடை அணிவோர் நலம் பெற வேண்டும், இந்த பொருளை உணவாக உட்கொள்வோர் நலம் பெற வேண்டும், என்னிடம் தொழில் செய்வோர் அந்த நிலை பெற வேண்டும், அந்த நல்ல நிலைகள் உருவாக்க வேண்டும், உருவாக்கும் பொருள்கள் பயன்படுத்துவார் அவர் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நீங்கள் எடுங்கள். ஆக நமக்குள் சீராக்கும் உணர்வுகள் வரும், அச்சுறுத்தும் உணர்வுகள் அணுக்கள் தன்மை குறையும், அருள்மொழி பிறக்கும் உணர்வுகள் நமக்குள் வரும். இதனையே நாம் சீர்படுத்தும் உணர்வுகளை அருள் மகிழ்ச்சியும் உணர்வுகள் ஒன்றி இதை செயல்படுவோம் என்றால் நமக்குள் இன்று வேதா நிலை என்ற நிலையை நமக்குள் உருவர செய்ய முடியும். வேதனை என்ற உணர்வை நமக்குள் வளர்த்து விட்டால் சகாக்கலையாக
இதை உணர்வு இன்னொரு உடலுக்குள் சென்று இதே உணர்வு தான் இயக்கும். இந்த உடலினேயே அருள் வழியின் தன்னை எதுவும் நம் வென்றிடாத நிலைகள் வர வேண்டும் என்றால் மாமகரிஷி ஈஸ்வரன் நமக்கு கொடுத்த இந்த உணர்வின் வழிப்படி உங்களில் இது பெற வேண்டும், பெறுவீர்கள் என்ற உண்மையின் உணர்வை அறிவீர்கள். அருள் ஞானத்தை நீங்கள் பெறுவீர்கள். இருளை உங்கள் பக்கம் அணுகாத செய்வீர்கள். நஞ்சையும் அருள்வழியாக மாற்றுவீர்கள். அருள் ஞானத்தை உங்களுக்குள் வளர்த்துவீர்கள். வளர்த்திட வேண்டும் என்பதற்கே இதை உங்களுக்குள் ஆழ பரீட்சை. இந்த மனித உடல் நமக்கு சொந்தமல்ல, நமக்கு சாதகமானது அல்ல, நீடித்த நாளும் அல்ல. இந்த உடலால் சம்பாதித்த செல்வங்கள் எதுவும் நமக்கு நிலைத்ததல்ல. உடலே உடலுடன் சேர்க்கப்படும் இது நிலை அல்ல. நாம் நிலையான செல்வங்கள் அருள் ஞானத்தை நமக்குள் சேர்த்தைப்பதே அருள் செல்வங்களாகின்றது, அருள் ஒளியாகின்றது. என்றும் நிலையானது. அந்த நிலையானதுக்கு இந்த வாழ்க்கையை செலவழிப்போம். இருளை நமக்குள் நாடாத நிலைகள் செய்வோம். எத்தகைய துன்பம் நேரினும் சரி, ஆக நாம் அருள்வழியை நமக்குள் கொடுத்தோம். ஆக ஒவ்வொரு துன்பங்களும் நமக்குள் அகலாது, நமக்குள் ஊப்புகாது. அருள் ஞானத்தை நமக்குள் சேர்க்கப்படும் போதும் அங்கே செல்லுகின்றது. ஆகவே நம் உணர்வின் தன்மையை இந்த உடலை விட்டு அகன்றால் அது உணர்வுடன் இயக்கி நாம் என்றும் ஏகான நிலை என்ற நிலையை அடையும் பருவத்தை நாம் அடைய இந்த வாழ்க்கையை இந்த உடலை பயன்படுத்துவோம். இந்த ஆறாவது அறிவை சீராக பயன்படுத்தி அறுவழி சுடராக உணவின் ஞானத்தை நமக்குள் வளர்ப்போம் என்று பிரார்த்தித்து இதை இப்போது நாம் தியானிப்போம். நிறைய செய்வோம். மகரிஷி அவன் வாழ்க்கையில் கருவில் உணர்ந்த கருவில் வளர்ந்த அந்த உணர்வின் நஞ்சை வென்றிடும் உணர்வை நுகர்ந்ததும் அவருடைய தாய் தந்தைகள் அவர் உடல்களே பத்தலைகளை முலாமாக பூசி அவர்கள் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் கருவிலே விளைந்த அந்த சிசுக்கும் அந்த ஆற்றல் மிக்க சக்தி பெற்றதும் உங்களுக்குள் இந்நேரையும் உபதேசித்த உணர்வு அணியின் கருவாக உங்களுக்குள் உருவாகும் திறன் பெற்றாலும் அந்த அருண் ஞானத்தின் உணர்வின் கருவின் சக்தி அவர்கள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை உங்களுக்குள் அருண் ஞான கருவாக உருப்பெற இப்ப நாம் தியானிக்கப் போகின்றோம். அகற்றின் தான் கண்டு வந்த அந்த பச்சையின் மனங்கள் இப்போ வரும் உங்களுக்கு. சிலர் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு கிடைக்கவில்லை என்று விட்டுவிடாதீர்கள். சிலருடைய எண்ணங்கள் சில நேரங்களில் உங்கள் அறியாதபடியே வேறொரு பக்கம் திசை திருப்பும். இந்த உண்மையின் உணர்வு நமக்குள் எடுத்த பின் இப்ப இடைமறித்து சில தொல்லைப்பட்டவர்கள் தொல்லையின் நிலையில் எண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்குமா என்ற நிலையிலும் சில உணர்வுகள் ஊடுருவும். அந்த ஊடுருவும் நிலையில் வரும்போது நாம் தியானிக்கும் போது கிடைக்காமல் அந்த மனம் அறிய முடியாமல் செய்யலாம். அப்படி அறிய முடியவில்லை என்றால் நம்மளுக்கு கிடைக்கவில்லை என்று சோர்வடைய வேண்டும். ஆகவே நாம் அது உணர முடியவில்லை என்ற நிலை தான் வருகின்றது. பரிந்த உணர்வுகள் நீங்கள் தியானிக்கும் போது அது உணரும் தடை ஏற்படுத்தப்படும் போது அதை நீக்கிட முடியும் என்ற நம்பிக்கையில் நிச்சயம் அகசிமா மகிழ்ச்சியும் அருள் சக்தி நான் பெற முடியும். அவன் உடலுக்குள் நஞ்சினை வென்றும் உணர்வை விளைத்த அந்த அணு சக்தியை எனக்குள் வளர்க்க முடியும் என்று இந்த மூன்று நாளுக்குள் நீங்கள் அனைவரும் இப்போது கிடைக்கவில்லை என்றாலும் இரவு தூங்கும் போதாவது படுக்கும் போதாவது இந்த உணர்வின் உண்மையை நீங்கள் உணர்த்திட வேண்டும், அதை வளர்த்திட வேண்டும். கிடைக்கவில்லை என்று சோர்வை நாடி விடாதீர்கள். நிச்சயம் உங்களுக்குள் அனைவருக்கும் கிடைக்கும்படிதான். அதை நீங்கள் எப்படியும் பெற வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் அகசியராக மாற வேண்டும். உங்களுடைய சொல்லும் பேச்சும் கேட்பு உணர்வுகளின் நோய்கள் பறக்க வேண்டும். அருள் ஞானம் அங்கே உதயமாக வேண்டும் என்ற நோக்குடன் தான் இந்திய உலகில் விஞ்ஞான அறிவில் தீமைகள் பரவிவரும் வேலைக்கும் தீமையில் அகற்றும் சக்தி உங்கள் உடலுக்கு புகாது தடுக்கும் சக்தி நீங்கள் பெற வேண்டும். தடுக்கும் சக்தி உங்களுக்குள் வளர்ந்து உங்கள் சொல்லை கேட்பு உணர்வுகள் பதிவாகி அவர்களிடம் தீமைகளை வென்றிடும் சக்திகள் அவருக்குள் விளைய வேண்டும். ஒரு ஒன்றில் விளைந்துதான் ஒன்றில் பருகின்றது. ஆகவே நாம் குருவின் சக்தியில் விளைந்தது, அதற்கு முன் அகசியின் சக்தியில் விளைந்தது. அகசியின் சக்தியை குருவின் சக்தியில் விளைய வைத்தது அந்த உணர்வின் சக்தியை எமக்குள் விளைய வைத்தார். விளைந்த வித்தினை உங்களுக்குள்
அது உணர்வின் பருவத்தை உங்களுக்குள் எவ்வாறு பருக வேண்டும், இதனை வளர்க்க வேண்டும், இதனை உருவாக்க வேண்டும் என்று உணர்வினை உங்களுக்குள் பதிவாக்கிய. ஆகவே இப்போது கிடைக்கவில்லை என்று சோர்வை யாரும் எடுக்காது. நாம் நிச்சயம் பெறுவேன் என்று உறுதியுடன் இதை செயல்படுத்தும். ஆகவே சிறு தடைப்பட்டாலும் அவள் அகஸ்தியனின் அருளாற்றமைக்க சக்தி எனக்குள் நுகர்வேன், அதை வளர்ப்பேன், அது வழியில் செல்வேன், அவள் ஆனந்தத்தை பெறுவேன் என்ற உணர்வை ஏங்கிக் கொண்டும் இப்போது நாம் அந்த அகஸ்தியன் அருள் சக்தியை இப்போது இங்கே நிறந்துள்ளது. ஏனென்றால் அதை நாம் அனைவரும் பெற முடியும். அகஸ்தியனால் வளர்க்கப்பட்ட சக்தி அது பரவி படர்ந்து கிடந்த நிலைதான் வியாசகன். தனது நிலைகள் பரவப்பட்டு உணர்வின் நிலையை மீண்டும் உருவாக்கப்பட்டு உண்மையின் உணர்வை வெளிப்படுத்தினாலும் அரசிறந்த நிலைகள் தனக்குள் ஆசையின் வரும் இந்த உடல் இசைக்கே வளர்த்து கொண்டவர். அதனை இப்போது உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். உடல் இசைக்கு நமக்கு தேவையில்லை. ஆனால் உயிரின் உணர்வின் தன்மை கொண்டும் இன்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் இனி ஒரு உடல் இல்லா நிலை என்றும் தெரிவில்லா நிலை என்றும் அருள் ஆனந்த நிலை என்றும் அதுதான் வைகுந்த யோகாந்த நிலை. ஆக வைகுந்தம் என்றது நாம் எங்கே வந்து உருவானதோ அதன் உணர்வின் தன்மை எடுத்து ஏகாந்த நிலைகள் கொண்டு என்றும் நாம் மகிழ்ந்து வாழும் உணவின் ஒளியின் சரீரத்தை நாம் பெறும் நிலையை பெறும் வைகுந்த ஏகாதசி என்றும் ஏகாந்த நிலை பெறும் தகுதி என்றும் அந்த தகுதி உருவாக்கத்தான் உங்களில் இது உருவாக்கியது. நிச்சயம் அந்த அகஸ்தியன் பெற்ற அருள் ஆனந்தத்தை நீங்களும் பெற்று அவன் துருவனாகி அந்த மெய்வழியை பெற்ற துருவ நட்சத்திரமான அந்த நிலையை நாம் அடைய முடியும். இப்போ அகஸ்தியன் பெற்ற அந்த அருள் சக்தியும் அவன் முகந்தறிந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வை இப்ப நாம் தியானிக்கும் போது அந்த மனம் உங்களுக்குள் வரும். ஆக அந்த மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் அணுக்கள் உங்களில் விளையும். அந்த விளையும் பருவம் பெற நாம் இப்போது தியானிக்கப்படும்.